ராஜிமானத்துல எங்க தாத்தா காலம் நிறைய பெரிய கோடீஸ்வரர். ஆனா பிச்சைக்காரப்பேன், எச்சுக்கிட்டு கூட காக்க மாட்டேன். நான் அப்பயே சொன்னேன், தாத்தா ஆறு தாரம் போது ஏழாம் தர வேணாம், என்ன பால் பண்ணைய வச்சு நடத்த போறேன்னு. அவர் சொல்றார், அது ஆராய்ச்சிக்காக கட்டிடுவான். தாத்தா ஊருக்காரு, ஆறு தாரம் கட்டி பிள்ளை இல்லை, பிள்ளைக்கு பிள்ளையா இருந்ததே வளர்க்கிறாரு. தாத்தா கூப்பிட்டார் என்னன்னு தெரியல. தாத்தா இல்ல, பக்கத்து வீட்டு சித்தி முத்தையாத்தி பாடு வாங்க போன காலத்துல இடுப்பெல்லாம் தடுக்க மாட்டேன். உட்காரதே இந்த தலை தலை ஏறி என்னைக்கு உட்கார இருப்பாடு உட்காரவே முடியல. நீ எது கேள நேரம் பாத்தா எது கூப்பிய உனக்கு ஒரு பத்து தாரம் என்னத்த தாரம் ஏழு ஏழாம் தர கலகண்டி மாமி குழந்தை இல்ல, அவங்க ஊர் பெரியவா சொன்னான். ராமாயண ஜாகத்துல பாராயணம் கேட்டா குழந்தை உண்டாகும். ராமாயணம் மாமி அதிகாரில வாங்க மாமின் வார்த்தையை சொல்லு வாங்க மாமின். மாமி குளிச்சுட்டு இருந்தோம் அப்படியே வணக்கண்டம்மா, ஒட்டு துணி வாங்க முட்டை வாங்க பூர்ணி மாடு வாங்கினியாத்தியாவகப்படுத்தும் மாமி வந்தார். நம்ம வெள்ள வண்டியில பிள்ளைங்க காயை முடிக்கிட்டு மாமி உட்கார சொல்லி வண்டியை பத்திரியா சாதாரணப்பட்டவளாவே
சாலையில் வண்டி உருண்டோடி கொண்டிருக்கும் பொழுது கற்களில் சக்கரம் உருண்டோடி கொண்டிருக்கும் கூடா உருண்டோடி கொண்டிருக்கும்டா புடிச்சு பாக்குறேன் வண்டிக்கு பேச்சு முடிஞ்சிருக்க கடை முட்டையா சத்த வந்துச்சு சத்த வழிய வண்டி செத்து போச்சு நடந்து அந்த பூரணி மாடு பிள்ளையும் காரி எவ்வளவு வாங்கினேன் என்ன வாங்கி வண்டி எரிஞ்சுட்டேன் சாம்பலா போச்சு எலும்பு மட்டும் எரியவே இல்ல வண்டிக்கு ஏதா எலும்பு கூட கூட கூப்பிட்டு இரும்ப இரும்ப மாடுக்கு மாடு போச்சு வண்டிக்கு வண்டி போச்சு பணத்துக்கு பணம் போச்சு உன்னை நான் வச்சு என்ன பண்றது திருப்பி வைவேன்னு மாமி அப்படியே பேசிக்கிட்டே ராமானு ஜாகத்துக்கு மாமி உள்ள போய் வீட்டுக்குள்ள ரெட்ட கதை வச்சிருந்தாரு அப்பன்னு அழைச்சிட்டாரு பாராயணம் கேட்கும் போது யாருமே வந்து கேட்கக்கூடாது பாராயணம் ஓட்ட வழியா பாக்குறேன் அவரு ராமாயணம் சொல்லும் போது அந்த ஓட்ட வழியா பாக்குறேன் ராமானுஜன் மாமிய கூட்டிக்கிட்டு போய் அடுத்த படுக்க போட்டு வந்திருக்கீங்க குடும்பையே சிவசிவா ராமா ராமச்சந்திரா ஒரு உத்தம புரிஞ்சாண்டி தொடமேல தொலை போட்டு தலை போறாரு தெரியும் என்ன பண்ணுவாங்க
விபச்சாரம் பண்ண தெரிஞ்சாங்க. நீ என்ன பண்ற, அவளை கூட்டி ஆண்டு என்கிட்ட விடு, நான் தொலைச்சுப்பேன். நல்லா தொலைப்ப, நீ நடக்கிறதுக்கே நாலு நாள் ஆக நல்லா தொலைச்சிருவோம். நீ உட்காந்து பாடுறா நம்ம வேலைய. நேத்து ஒரு வழியா தாத்தா விட்டாச்சு. நம்மளால முடிஞ்ச ஒரே ஒரு குடும்பத்தை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆளை கழிவுலாம். ஒரு குடும்பத்தை பிடிக்கலாமா? எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பாக்கணும். மாமிய பத்தி தாத்தா சொல்லிட்டேன், தாத்தா பட்டு மாமியை சொல்லி மொத்த குடும்ப வீடு இருந்தாலும் பரவாயில்ல. மாமி நடக்குது.